ஹாய் வீவர்ஸ், இன்றைக்கி மார்ச் 24 பாக்கியலட்சுமி சீரியல் என்னாச்சுன்னு சொல்லி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி எங்கள் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கோபி போய் ஜெனிக்கும் செலியனுக்கும் அட்வைஸ் பண்ணுறாரு, இந்த மாதிரி இப்போ சண்டை போடுறீங்க, நாளைக்கு அதெல்லாம் யோசிச்சு பார்த்தா சிரிப்பாக வரும், அம்மா அடித்தா தப்பு தான் ஆனால் நீ பேசின தப்பு தானேன்னு சொல்லிட்டு அப்படியே அட்வைஸ் மலையாக பொழிகிறாரு நம்ம கோபி. அப்புறமா அவர் வந்துடுறாரு இங்கே நாங்கள் தான் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எழில்கிட்ட வந்து அப்போ சண்டை நடந்தப்போ எழில் இல்லைல்ல, அப்போ எழில்கிட்ட வந்து இனியா வந்து எல்லா விஷயத்தையும் சொல்கிறாங்க. அம்மா அப்படி கோபப்பட்டு அடிச்சிட்டாங்கனே அண்ணனே அப்படின்னோடனே, இன்னும் அடிச்சிட்டேனோடனே பேசின விஷயம் அப்படின் அப்படின்னோடனே செல்வி என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் 4 அடி அடிச்சிருக்கணும் கண்ணி, நீ ஒழுங்காக வளர்க்காம விட்டுட்ட அப்படின்னோடனே பாக்கியா என்ன சொல்கிறாங்கன்னா, நானே இப்போ பெரிய பையனை அடிச்சிட்டமேன்னு கவலையில் இருக்கேன், நீ வேறு சும்மா ரெடி அப்படின்னோடனே. அப்புறமா எழில என்ன சொல்கிறேன், வீட்டில் எல்லாருமே ஒவ்வொரு கஷ்டத்தில் தானே இருக்கோம், பேசாமல் நம்ம எல்லாம் ஒரு ட்ரிப்புக்கு போகலாம், நாளைக்கே போகலாம், நான் பிளான் பண்ணுறேன், தாத்தாவையும் கூட்டிகிட்டு போகலான்னு சொல்லிட்டு இவங்களாம் சேர்ந்து பிளானை போட்டு வைக்கிறாங்க. அப்போ கோபி வந்தோடனே கோபிக்கிட்ட போய் இனியா சொல்கிறான், நாளைக்கு இந்த மாதிரி நாங்கள்லாம் ட்ரிப்பு போகிறோம், நீங்களும் கண்டிப்பாக வரீங்கப்பா அப்படின்னோடனே, நாளைக்கு என்னெல்லாம் வர முடியாது, எனக்கு மீட்டிங் இருக்குது அது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவர் சமாளிக்கிறாரு. இல்லை இல்லை, எப்போ பார்த்தாலும் உங்களுக்கு வேலை தான் அப்படின்னு சொல்லிட்டு பாக்கிய மனசுக்குள்ளே திட்டுறாங்க. அப்போனே கோபி கேட்குறாரு, இப்போ நீ என்ன சொன்னோடனே, ஒன்றும் இல்லைங்க அப்படின்னோடனே இனியா சொல்கிறாங்க, அதெல்லாம் தெரியாது நீங்கள் வந்தே ஆகணும் அப்படின்னு. இப்போ கோபி வந்து யோசிச்சு பார்க்குறாரு, மையூக்கு வர அவர் வந்து கமிட்மெண்ட் கொடுத்துட்டு வந்திருக்கிறாரு, இந்த மாதிரி வீக்கெண்டில் நம்ம வந்து ரெசார்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதை யோசிச்சு பார்த்துட்டு இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு யோசிச்சுட்டுருக்கிறாரு. அப்புறமா ராதிகா வீட்டுக்கு போகிறாரு, அங்கே போனால் மயூ சந்தோஷத்தில் நாளைக்கு ட்ரிப் போகணும்ல அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ்ஸெல்லாம் எடுத்து வச்சுட்டுருக்கிறா. அப்போனே கோபி அப்படியே தயங்கி தயங்கி வராரு, வந்து மெதுவாக சொல்கிறாரு, இந்த மாதிரி எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, பேசாமல் 2 நாள் கழிச்சு இல்லை 1 வீக் கழிச்சு இந்த ட்ரிப் போகலாமா அப்படின்னோடனே மயூ கோச்சிட்டு போயிடுறா. அப்போ ராதிகா வந்து திட்டுறாங்க, நீங்கள் எப்போவுமே இப்படி தான், அப்புறம் எதுக்கு கமிட்மெண்ட் கொடுக்குறீங்க, ஏன் விஷயத்துலேருந்தான் இப்படி பண்ணுறீங்கன்னா அவள் விஷயத்தில் அப்படியா பண்ணுவீங்க அப்படின்னோடனே கோபி சொல்கிறாரு, இப்போ எல்லோரும் டென்ஷன் ஆகுறீங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாளைக்கே நம்ம போகலாம், நானே மயூ சமாதானப்படுத்துகிறேன்னு சொல்லிட்டு மயூக்கிட்ட போய் கண்டிப்பாக நம்ம நாளைக்கு போகலான்னு சொல்லிட்டு மயூக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துறாரு. அப்போ அங்கே உட்காந்து என்ன யோசிக்கிறாருனா, ஐயோ இப்போ இனியாவை எப்படி சமாளிக்க போகிறேன் தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறாரு. அதோடு இனியோட எபிசோட் எண்ட் பண்ணியிருக்காங்க. தேங்க்யூ.